குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12ஆம் வகுப்பு இயற்பியலில் நிலை மின்னியல் அப்படிங்கிற முதல் பாடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதற்கு முந்தைய பதிவில் நிலை மின்னழுத்த ஆற்றல் அப்படிங்கிறது பார்த்தோம், சரிங்களா? இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புள்ளி மின்துகள் உருவாக்கக்கூடிய மின் அழுத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? அப்போ ஒரு புள்ளி மின்துகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த புள்ளி மின்துகளை நான் எடுத்துக்கிறேன், ப்ளஸ் கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புள்ளி மின்துகள், இது ஆதி புள்ளியில் நிலையாக அப்படியே இருக்கிறதா எடுத்துக்கிறோம், சரிங்களா? இப்போது இந்த புள்ளியிலிருந்து ஆர் தொலைவில் பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புள்ளி இருக்குது. இந்த புள்ளியில் தான் மின் அழுத்தத்தை நம்ம கணக்கிட போகிறோம், சரிங்களா? அப்போது புள்ளி பியில் மின் அழுத்தம் அப்படின்னா, அதுக்கு நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அதில் உள்ள ஃபார்முலாவை பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு புள்ளி பியில் மின் அழுத்தம் அப்படின்னா, முடிவில்லா தொலைவில் இருந்து, சரிங்களா, அதாவது இன்ஃபினிட்டிவ் டிஸ்டன்ஸில் இருந்து ஓரலகு புள்ளி மின்னூட்டத்தை பி என்கிற புள்ளிக்கு நகர்த்த செய்யப்பட வேண்டிய வேலையை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், புள்ளி பியில் மின்னழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான ஃபார்முலா தான் இது, வி இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் இன்ஃபினிட்டிவ் டு ஆர் மைனஸ் இ வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம், ஓகேவா? மைனஸை வெளியில் எடுத்துருங்க. அப்போது மைனஸ் ஆஃப் இன்டகிரேஷன் இன்ஃபினிட்டிவ் டு ஆர் இ வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கும், சரிங்களா? இதில் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோன்னா, இயோட மதிப்பு. இ அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மின்புலம், அதாவது இந்த ப்ளஸ் கியூ என்கிற மின்னூட்டத்தினால் ஆர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியில் உருவாகக்கூடிய மின்புலம் தான், சரிங்களா? அப்போ அந்த மின்புலம் கண்டுபிடிக்கிறதுக்கு நேரடியாகவே ஃபார்முலா இருக்குது, இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் நாட், இங்கே என்ன மின்னூட்டம் இருக்கோ அது கியூ டிவைடட் பை தொலைவு, அதோட ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இந்த இயோட மதிப்பை எடுத்துகிட்டு போய் இந்த சமன்பாட்டில் பிரதியிட போகிறோம், சரிங்களா? அப்போ வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரேஷன் அப்படின்னு வரும். அந்த இன்டகிரேஷனுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 1/4 பை எப்சிலான் நாட் அப்படிங்கிறது ஒரு மாறிலி, அதோட மதிப்பு 9×10⁻¹. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதை இன்டகிரேஷனுக்கு உள்ளே கொண்டு போகாமல் தொகையிடுறதுக்கு முன்னாடியே அதை வெளியில் எழுதிக்கிறேன். இப்போ -1/4 பை எப்சிலான் நாட் இன்டகிரேஷன் ஆஃப் கியூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர், அடுத்து என்ன இருக்கும், ஆர் கேப் இருக்கும், இங்கே ஒரு டிஆர் வெக்டார் இருக்குது, சரிங்களா? இப்போ நமக்கு தெரியும் டிஆர் வெக்டார் அப்படின்னா அதை எப்படி எழுதிக்கலாம், டிஆர் டாட் ஆர் கேப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ இந்த இடத்துல டிஆர் வெக்டாருக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், டிஆர் டாட் ஆர் கேப்னு எழுதிக்கலாம். அப்போ இதில் ஒரு ஆர் கேப் இருக்குது, இங்கே ஒரு ஆர் கேப் இருக்குது, ஆர் கேப் டாட் ஆர் கேப்பை என்னென்ன எழுதிக்கலாம், 1னு எழுதிக்கலாம். அப்போ இந்த இடத்துல எதெல்லாம் கேன்சல் ஆயிரும், இந்த ஆர் கேப்பும் இந்த ஆர் கேப்பும் கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் எது மட்டும் இருக்கும், டிஆர் மட்டும் இருக்கும், சரிங்களா? இதை தான் அடுத்த ஸ்டெப்பில் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிஆர் வெக்டாருக்கு பதிலாக டிஆர் டாட் ஆர் கேப் பிரதியிடுறோம், ஆர் கேப் டாட் ஆர் கேப்போட வேல்யூ 1, அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், வெறும் டிஆர் மட்டும் தான் இருக்கும். இப்போ இந்த சமன்பாடு எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க, இஸ் ஈக்குவல் டு -1/4 பை எப்சிலான் நாட் இன்டகிரேஷன் ஆஃப் இன்ஃபினிட்டிவ் டு ஆர் கியூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் டிஆர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தொகையிடணும். இப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா தான் இது. ஸோ இந்த ஃபார்முலா வடிவத்தில் இந்த சமன்பாடை நான் மாற்றி எழுத போகிறேன். எப்படின்னா, கியூவையும் வெளியில் எடுத்துடுறேன், கியூவை வெளியில் எடுத்துட்டேன்னா எப்படி இருக்கும், 1/r² இருக்கும், அந்த 1/r² மேலே எடுத்துகிட்டு போனோன்னா r⁻²னு இருக்கும். அப்போது மைனஸ் ஆஃப் கியூ டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் இன்ஃபினிட்டிவ் டு ஆர் r⁻²⁷ டிஆர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கும். இப்போ இந்த வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஃபார்முலா மாதிரி இருக்குது, இன்டகிரேஷன் ஆஃப் xn dx இஸ் ஈக்குவல் டு xn+1/n+1, இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போது இப்படி இருந்துச்சு அப்படின்னா, xn dx இருந்தால் அதை எப்படி எழுதிக்கலாம், xn+1/n+1 எழுதிக்கலாம். அப்போ இங்கே இந்த வேல்யூஸ் இன்டகிரேஷனுக்கு வெளியில் உள்ள வேல்யூ அப்படியே எழுதியாச்சு, ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இதை தான் இப்போ நான் இன்டகிரேட் பண்ண போகிறேன், r⁻²வை தான் இன்டகிரேட் பண்ண போகிறேன். அப்போ பவரில் என்ன இருக்குது, -2 இருக்குது. அப்போ அதோட என்ன பண்ணணும், ஒரு +1 ஆட் பண்ணணும் இந்த ஃபார்மெட்டில் எழுதுறதுக்கு. அப்போது -2 ஆர் அப்படிங்கிறது அப்படியே எழுதிக்க வேண்டியது, ஆரை எழுதிட்டேன், -2 +1, ஸோ -1 கிடைக்கும், டிவைடட் பை ஒரு -1 கிடைக்கும், சரிங்களா? இந்த மைனஸ் என்ன பண்ணிடலாம், ஆட்டோமேட்டிக்காக வெளியில் எடுத்துகிட்டு போயிடலாம், வெளில எடுத்துகிட்டு போனால் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். இந்த r⁻²-1 எப்படி எழுதிக்கலாம், 1/r எழுதிக்கலாம் இன்வர்ஸில், சரிங்களா? அப்போ அதுதான் இங்கே எழுதியிருக்கிறாங்க, வி இஸ் ஈக்குவல் டு -1/4 பை எப்சிலான் நாட் கியூ இன்ட்டு -1/r
R to infinity. இந்த minus இந்த minus cancel ஆயிரும். So நமக்கு என்ன கிடைக்கும், 1 by 4 by epsilon naught q by r னு கிடைச்சிருக்கு. சரிங்களா, அப்போ புள்ளி மின் துகள் R தொலைவில் ஏற்படும் மின் அழுத்தத்தோட மதிப்பா இதை நம்ம குறிப்பிட்டுடலாம். சரிங்களா, இப்போ இதுல சில முக்கிய குறிப்புகள்லாம் இருக்கு, அது என்னங்கிறத பார்க்கலாம். என்ன அப்படின்னா, மூல மின்துகள் அதாவது ஆதி புள்ளியில் வச்சிருக்கக்கூடிய மின்துகள் நேர்குறி உடையதா இருந்துச்சு அப்படின்னா மின் அழுத்தம் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். சரிங்களா, வியோட மதிப்பு அதிகமாக இருக்கும், ஜீரோவை விட அதிகமாக இருக்கும். ஒருவேளை மூல மின்துகள் எதிர்குறி உடையதாக இருந்தால், இந்த மாதிரி மைனஸ் கியூன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுல இருந்து ஆர் தொலைவில் உள்ள புள்ளியில் மின் அழுத்தத்தோட மதிப்பு என்ன வரும், மைனஸ் கியூ டிவைடட் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர்னு கிடச்சிருக்கும். சரிங்களா, அப்போ இங்கே மைனஸில் கிடச்சிருக்கு. அப்போது வி எப்படி இருக்கும், எதிர்குறி கொண்டு இருக்கும். மூல மின் துகள் என்ன குறி இருக்கோ அதே குறி தான் மின் அழுத்தத்தோட மதிப்பும் இருக்கும். சரிங்களா, அதாங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுக்கு அடுத்ததாக என்ன அப்படின்னா, தொலைவு அதிகரிக்க அதாவது இப்போ ஒரு நேர் மின் துகள் இங்கே இருக்குது, இதில் இருந்து ஆர் தொலைவு, இதில் ஒரு புள்ளியோட மின் அழுத்தம் வியோட மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, தொலைவுக்கு எதிர்த்தகவில் இருக்கும், ஒன் டிவைடட் பை ஆர். தொலைவுக்கு எதிர்த்தகவில் இருக்கும். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க மின்னழுத்தம் என்னாகிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, இது எதுக்கு அப்படின்னா, இங்கே நேர்மின் துகள் இருந்தால் மட்டும்தான், நேர்மின் துகளை பொறுத்த வரைக்கும் தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க மின் அழுத்தம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதே இங்கே எதிர்மின் துகள் இருந்துச்சு அப்படின்னா தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க மின் அழுத்தம் என்னாகிட்டே இருக்கும், அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா, இப்போ முடிவில்லா தொலைவில் ஆரோட மதிப்பை இன்ஃபினிட்டிவ்னு எடுத்துட்டோம்னா அங்கே நிலை மின்னழுத்தத்தோட மதிப்பை எப்படின்னு எடுத்துக்கணும், பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். சரிங்களா, இதெல்லாம் அதோட முக்கிய நேர்வுகளாக பார்க்குறோம். இதுக்கு அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நேர்மின் துகள் எங்கேருந்து எங்கே நகரும், எதிர்மின் துகள் எங்கேருந்து எங்கே நகரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஈர்ப்பு அழுத்தத்தையும் நிலை மின் அழுத்தத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். சரிங்களா, ஈர்ப்பு அழுத்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பொருளானது உயர் ஈர்ப்பு அழுத்தத்தில் இருந்து தாழ் ஈர்ப்பு அழுத்தத்திற்கு தானாகவே நகரும். சரிங்களா, அதாவது தாழ் ஈர்ப்பு அழுத்தம் அப்படின்னா நம்ம புவியோட பரப்பு தாழ் ஈர்ப்பு அழுத்தம். புவி பரப்பிலிருந்து உயரம் போக போக ஈர்ப்பு அழுத்தத்தோட மதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே போகும். சரிங்களா, அப்போ எந்த ஒரு பொருளை நீங்கள் மேல் நோக்கி எறிந்தாலும் அது எந்த எதை நோக்கி போகுது, உயர் ஈர்ப்பு அழுத்தத்தை நோக்கி போகுது. அப்படி போயிட்டு உடனே அது எதுக்கு வந்துடும், தாழ் ஈர்ப்பு அழுத்தத்தை நோக்கி வந்துடும். அப்போ பொருட்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, அதிக ஈர்ப்பு அழுத்தத்தில் இருந்து குறைவான ஈர்ப்பு அழுத்தத்தை நோக்கி நிறையானது நகரும் பொருள். சரிங்களா, அதான் நான் பொருள் அப்படின்னு சொன்னேன், இது பொருளுக்கு. இதே மின்னூட்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொருள் அப்படின்னா அதில் நேர் மின்சுமையோடையது எதிர் மின்சுமையெல்லாம் கிடையாது, நிறை இருந்தாலே அதை ஒரு பொருள் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி நிறை அப்படின்னு சொல்லும் பொழுது நிறையை மட்டும் வச்சு பார்த்தா பொருளானது உயர் ஈர்ப்பு அழுத்தத்தில் இருந்து தாழ் ஈர்ப்பு அழுத்தத்திற்கு நகரும். சரிங்களா, நம்ம எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, அதுவாகவே என்ன ஆரம்பிக்கும், நகர ஆரம்பிக்கும். சரிங்களா, இதே போல் மின்னூட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் நேர்மின் துகள் இருக்குது, எதிர்மின் துகள் இருக்குது. இப்போ நேர்மின் துகள் எப்படி நகரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதிக நிலை மின்னழுத்தம் கொண்ட புள்ளியிலிருந்து குறைந்த மின்னழுத்தம் கொண்ட புள்ளிக்கு நேர்மின் துகள் நகரும். சரிங்களா, எப்போதுமே ஒரு நேர்மின் துகள் என்ன பண்ணுவோம், அதிக மின் அழுத்தம் கொண்ட புள்ளியிலிருந்து குறைந்த மின் அழுத்தம் கொண்ட புள்ளிக்கு நகரும். அதே மாதிரி எதிர்மின் துகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குறைந்த நிலை மின்னழுத்தத்திலிருந்து அதிக மின்னழுத்தத்திற்கு நகரும். சரிங்களா, இதைத்தான் இப்போ நம்ம படத்தில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தை பாருங்கள், இங்கே எந்த துகள் நகருது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இந்த பிளஸ் கியூ டேஷ் அப்படிங்கிற இந்த துகள் தான் நகருது. சரிங்களா, அப்போது இந்த பிளஸ் கியூ டேஷ் அப்படிங்கிறது நேர்மின் துகள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நேர்மின் துகளானது அதிக மின்னழுத்தத்திலிருந்து எதை நோக்கி தான் நகரும், குறைந்த மின்னழுத்தத்தை நோக்கி தான் நகரும். அப்போது இந்த பிளஸ் கியூவுக்கு பக்கத்தில் வர வர வர, அதாவது இந்த பக்கமாக நகர்ந்துச்சு அப்படின்னா அது அதிக மின்னழுத்தத்தை நோக்கி நகரும்னு அர்த்தம். ஆனால் அப்படி நகர வாய்ப்பு கிடையாது, ஏன்னா இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ் விளக்க தான் செய்யும். ஸோ என்னாகுது, எந்த திசையை நோக்கி நகரும், பிக்யூஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திசையை நோக்கி நகர்கிறது. இது நேர்மின் துகள். ஒருவேளை இது எதிர்மின் துகளாக இருந்தால், சரிங்களா, இங்கே பாருங்கள் இது கியூ டேஷாக இருக்குது. இப்போ இது என்ன பண்ணோம், அதிக மின்னழுத்தமான இந்த பகுதியை நோக்கி, இந்த பகுதியை நோக்கி நகர ஆரம்பிக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஆர்லேருந்து கியூ, கியூவிலிருந்து பி, இந்த திசையை நோக்கி நகரும். அடுத்ததா
இதே பாருங்கள், இங்கே நகரக்கூடியது என்னது ப்ளஸ் கியூ டேஷ். எப்போதுமே ப்ளஸ் கியூ டேஷ் எப்படி தான் நகரும், அதிக மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தம். அப்போ இங்கே குறைந்த மின்னழுத்தம் எந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, இதுதான் குறைந்த மின்னழுத்தம் மைனஸ் கியூ. அப்போ இந்த துகளானது இங்கேருந்து இங்கே நகருது, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஆர்லேருந்து கியூ பிக்கு. அடுத்ததாக இப்போ எந்த துகள் நகருது, மைனஸ் கியூ டேஷ் அப்படிங்கிறது. இப்போ மைனஸ் கியூ டேஷ் அப்படிங்கிறது எங்கேருந்து எங்கே நகரும், மைனஸ் எதிர்மின் துகள் அப்படின்னாலே தாழ் மின்னழுத்தத்தில் இருந்து அதிக மின்னழுத்தத்திற்கு நகரும். அப்போ இது குறைந்த மின்னழுத்தம் இந்த மைனஸ் கியூ, இங்கேருந்து அதிக மின்னழுத்தத்தை நோக்கி இந்த பக்கவதியாக நகரும். அப்போ பிக்யூஆர் திசையில் நகருது. ஸோ இதை தான் இந்த படத்தில் ஒரு ஒப்பீடாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரே ஒரு புள்ளி மின்துகள் அது உருவாக்கக்கூடிய மின் அழுத்தத்தை பார்த்தோம், சரிங்களா. இதே மாதிரி நிறைய மின்துகள்கள், சரிங்களா, இந்த மாதிரி கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மின் துகள்களின் தொகுப்பாக இருக்குது. இதனால் ஏற்படக்கூடிய மின்னழுத்தம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல்ல கியூ ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மின்துகள் ஆர் ஒன் தொலைவில் உள்ள புள்ளி பியில் உருவாக்கக்கூடிய மின் அழுத்தத்தை கண்டுபிடிக்கணும், அதுதான் கே கியூ ஒன் ஆர் ஒன். அடுத்ததாக கியூ டூ என்கிற புள்ளி மின்துகள் ஆர் டூ தொலைவில் உள்ள பி என்கிற புள்ளியில் உருவாக்கக்கூடிய மின் அழுத்தம், அதை தான் கே கியூ டூ ஆர் டூன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து கியூ த்ரீ உருவாக்கக்கூடியது கே கியூ த்ரீ டிவைடபை ஆர் த்ரீ. இந்த எல்லா மதிப்புகளையும் நம்ம கூட்டும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், தொகுபயன் மின்னழுத்தம் கிடைக்கும், சரிங்களா. இப்போ இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்போ படத்தில் பாருங்கள், பி கியூ புள்ளிகளில் காணப்படும் மின் அழுத்தத்தை கணக்கெடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மூல மின் புலம் மின் துகள் என்னவா இருக்குது, ப்ளஸ் நயன் மைக்ரோ கூலும், சரிங்களா. இதுதான் இங்கே இருக்குது. இதிலிருந்து 10 மீட்டர் தொலைவில் பி என்கிற ஒரு புள்ளி இருக்குது. இந்த மின்னூட்டத்திலிருந்து 16 மீட்டர் தொலைவில் கியூ என்கிற ஒரு புள்ளி இருக்குது. இந்த இரண்டு புள்ளிகளிலும் முதல்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மின் அழுத்தத்தை கணக்கிட சொல்லியிருக்காங்க. இது முதல்ல கணக்கிடலாம். அடுத்ததான் என்ன கேட்டிருக்காங்க, அதிலுள்ள ப்ளஸ் 9 மைக்ரோ கூலும் மின் துகளுக்கு பதிலாக மைனஸ் 9 வைக்கப்பட்டால், ஒருவேளை இதில் மைனஸ் 9 வைக்கப்பட்டால் பி மற்றும் கியூ என்கிற புள்ளிகளில் நிலை மின்னழுத்தத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இரண்டாவது கேள்வியாக கேட்டிருக்காங்க. மூன்றாவதாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, முடிவில்லா தொலைவில் இருந்து புள்ளி கியூவிற்கு ப்ளஸ் 2 மைக்ரோ கூலும் மதிப்பு கொண்ட சோதனை மின்துகள் ஒன்றை கொண்டு வர செய்யப்பட வேண்டிய வேலையை கணக்கிடுங்க. ப்ளஸ் 9 மைக்ரோ கூலும் ஆதி புள்ளியில் நிலையாக வைக்கப்பட்டுள்ளது என்றும், ப்ளஸ் 2 மைக்ரோ கூலும் மின்துகள் முடிவில்லா தொலைவில் இருந்து புள்ளிக்கு நகர்த்தப்படும் எனவும் எடுத்துக்கொள்ளவும் சொல்லியிருக்காங்க. அதாவது வேற ஒன்றும் இல்லை, முடிவில்லா தொலைவிலிருந்து ப்ளஸ் 2 மைக்ரோ கூலும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மின்னூட்டத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளஸ் 2 இந்த மின்னூட்டத்தை எதுக்கு நகர்த்துறோம் அப்படின்னா, கியூ என்கிற புள்ளிக்கு நகர்த்த செய்யப்பட வேண்டிய வேலை என்ன அதையும் கணக்கிட சொல்லியிருக்காங்க. இப்போ முதல்ல நம்ம என்ன கணக்கிட போகிறோம் அப்படின்னா, ப்ளஸ் 9 மைக்ரோ கூலுமிலிருந்து 10 மீட்டர் தொலைவில் உள்ள பி என்கிற புள்ளியிலும், ப்ளஸ் 9 மைக்ரோ கூலும் என்கிற சோதனை மின்னூட்டத்திலிருந்து 16 மீட்டர் தொலைவில் உள்ள புள்ளியிலும் மின்னழுத்தத்தை கணக்கிடலாம், சரிங்களா. இப்போ முதல்ல புள்ளி பியில் உருவாகும் மின்னழுத்தம் கணக்கிட போகிறோம். அதுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் VP = 1/4πε0Q/R. இப்போ 1/4πε0க்கு பதிலாக 9×10⁻⁹ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். கியூவுக்கு பதிலாக மின்னூட்டத்தோட மதிப்பு அது மைக்ரோன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 9×10⁻⁶ போடணும், டிவைடட் பை தொலைவு 10 மீட்டர். ஸோ ஆறுக்கு பதிலாக 10ங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம், சரிங்களா. இப்போ இந்த 9 9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 81 கிடைக்கும். 81 இங்கே 10⁻⁹ இருக்குது, இங்கே 6 இருக்குது, அப்போ என்ன இருக்கும், 10⁻³ன்னு கிடைக்கும். 81×10⁻³ இருக்கும். இந்த 81 10 டிவைட் பண்ணால் 8.1 கிடைச்சிரும், சரிங்களா. அப்போது புள்ளி பியில் உருவாகும் மின்னழுத்தம் 8.1×10⁻³ வோல்ட்னு கிடைச்சிருக்கு. அடுத்து புள்ளி கியூவில் ஏற்படும் மின்னழுத்தம் வேணும்னா தொலைவு மட்டும் மாற்றினா போதும், தொலைவு எவ்வளவு 16 மீட்டர். அப்போ இந்த இடத்துல 16ங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 5.06×10⁻³ வோல்ட்னு கிடச்சிருக்கு. இப்போ இரண்டு புள்ளிகளில் என்ன கண்டுபிடிச்சாச்சு, மின் அழுத்தம் கண்டுபிடிச்சாச்சு. மின்னழுத்தம் பாருங்கள் பியில் அதிகமாக இருக்குது, கியூவில் அதை விட குறைவாக இருக்குது, சரிங்களா. அப்போது ஒரு நேர்மின் துகளை நான் எதில் வைக்கிறேன், பியில் வச்சா அது தன்னாலே என்ன ஆக ஆரம்பிச்சிடும், பியிலிருந்து எதை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும், கியூவை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும், சரிங்களா. ஓகே, அதே மாதிரி எதிர்மின் துகளை நான் கியூவில் வச்சா என்ன பண்ணிடும், அது கியூவிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக பியை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக புள்ளி பிக்கும் கியூக்கும் இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு கணக்கிடலாம். அப்போது
இதோட மதிப்பு பாருங்கள் விபி மைனஸ் விக்யூ, விபியோட மதிப்பு 8.1 மைனஸ் விக்யூவோட வழி 5.06 போட்டிங்கன்னா என்ன கிடைக்குது 3.04 × 10³ வோல்ட். இதுதான் பி மற்றும் கியூவுக்கு இடையான மின்னழுத்த வேறுபாடு. சரிங்களா, அடுத்ததா பிளஸ் 9 மைக்ரோ கூலும்க்கு பதிலாக எதை வைக்கிறோம், மைனஸ் 9 மைக்ரோ கூலும் வைக்கிறோம். அப்படி வச்சோம்னா எது மட்டும்தான் வேறுபடும் உங்களுக்கு, அதோட சைன் மட்டும்தான், அதாவது குறியீடு மட்டும்தான் மாறுபடும். ஏன்னா ஃபார்முலா எல்லாம் ஒன்று தான். அப்போ விபியோட மதிப்பு -8.1 கிடைக்கும், விக்யூவோட மதிப்பு என்னவா இருக்கும் -5.1 கிடைக்கும். சரிங்களா, அப்போ இங்கே புள்ளி பியின் மின்னழுத்தத்தை விட எது அதிகமாக இருக்குது, கியூவோட மின்னழுத்தம் அதிகமாக இருக்குது. சரிங்களா, இப்போ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு பார்த்தீங்கன்னா மைனஸில் அதே வேல்யூ கிடச்சிருக்கும். அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க, +2 மைக்ரோ கூலும் மின்னூட்டத்தை முடிவில்லா தொலைவிலிருந்து பி என்கிற புள்ளிக்கு, சரி கியூ என்கிற புள்ளிக்கு நகர்த்துறதுக்கு எவ்வளோ வேலை நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு நம்ம ஃபார்முலா டைரெக்டாக தெரியும், W=QV. கியூவுக்கு பதிலாக என்ன போட்டுருக்கணும், எந்த மின்னூட்டத்தை நகர்த்துறோமோ அதை போட்டுக்கணும், 2 × 10⁻⁶. அடுத்து வியோட வேல்யூ, வியோட வேல்யூனா வேறு ஒன்றும் இல்லை, கியூ என்கிற புள்ளியில் மின் அழுத்தத்திற்கான மதிப்பு, அதையும் எழுதிக்கிறோம். ரெண்டையும் பெருக்கணும்னா 10⁻³ × 10⁻³ ஜூல் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. சரிங்களா, இதுக்கு அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். பிளஸ் கியூ மின்னூட்டம் கொண்ட நேர்மின் துகள் ஆதி புள்ளியில் வைக்கப்பட்டுள்ளது, அதான் இது, இதை ஆதி புள்ளியில் வச்சுருக்கிறாங்க. அதிலிருந்து 9 மீட்டர் தொலைவில் இன்னொரு புள்ளி மின் துகள் -2Q வைக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து 9 மீட்டர் தொலைவு, இதான் 9 மீட்டர் தொலைவு, இதில் -2Q என்கிற இன்னொரு புள்ளி மின் துகள் வைக்கப்பட்டுள்ளது. இம்மின்துகள்களுக்கு இடையில் மின் அழுத்தம் சுழியாக உள்ள புள்ளியை கண்டுபிடிக்கவும். இந்த இரண்டு மின் துகள்களுக்கு இடையே ஒரு புள்ளியில் மின் புலமானது, சாரி மின் அழுத்தமானது சுழியாக இருக்கும், அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடையில் நான் ஒரு புள்ளியை எடுத்துக்கிறேன், இந்த பிங்கிற புள்ளியில் தான் மின் அழுத்தம் சுழியாக இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த பி என்கிற புள்ளியானது பிளஸ் கியூவிலிருந்து எக்ஸ் தொலைவிலும் -2Q எவ்வளோ தொலைவில் இருக்கும், இது எக்ஸ்னா ரிமைனிங் உள்ள தொலைவு எப்படி எழுதிக்கலாம், 9 − x எழுதிக்கலாம், இவ்வளோ தொலைவில் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பிளஸ் கியூ என்கிற புள்ளி மின்னூட்டம் பிஎன்எக்ஸ் தொலைவில் உள்ள பி என்கிற புள்ளியில் உருவாக்கக்கூடிய மின்னழுத்தம் கணக்கிட போகிறேன். அடுத்து -2Q என்கிற இந்த புள்ளி மின்னூட்டம் 9 − x என்கிற தொலைவில் உருவாக்கக்கூடிய மின் அழுத்தம் கண்டுபிடிக்க போகிறேன். இரண்டு மின்னழுத்தத்தோட மதிப்பையும் கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கணும், சுழி கிடைக்கணும். சரிங்களா, அது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல எப்படி எழுதிக்கிறேன், V total = 1/4 ε0 Q/x, அதாவது இது உருவாக்கக்கூடிய மின் அழுத்தம். அடுத்ததா இந்த புள்ளி மின்னூட்டம் உருவாக்கக்கூடிய மின் அழுத்தம், அதை 2Q/9 − x எடுத்துக்கோ. இது ரெண்டையும் நம்ம கூட்டணும்னா நமக்கு என்ன கிடைக்கணும், சுழி கிடைக்கணும். சரிங்களா, இப்போ இதிலிருந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், 1/4 ε0 அந்த சைடு போய் எடுத்துகிட்டு போனோம்னா ஜீரோவோட மல்டிப்ளை பண்ணோன்னா அது ஃபுல்லாக ஜீரோ ஆயிரும். ஸோ இதை விட்டுடலாம். இப்போ 9 − x இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ அது அந்த சைடு எடுத்துகிட்டு போனோன்னா 2Q/9 − x இருக்கும். இந்த கியூவையும் இதில் உள்ள கியூவையும் கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா, அப்போ ரிமைனிங் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1/x 2/9 − x சொல்லி கிடச்சிருக்கு. சரிங்களா, அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸோ 2x = 9 − x கிடைக்கும். இந்த மைனஸ் எக்ஸை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா 2x + x = 9. இப்போ 2x + x 3x எழுதிக்கலாம், 3x = 9. அப்போ x = 9/3, எக்ஸோட வேல்யூ என்ன எழுதிக்கலாம், 3 மீட்டர்னு எழுதிக்கலாம். அப்போது பிளஸ் கியூவில் இருந்து அதோட வேலை எவ்வளவு, 3 மீட்டர் தொலைவில் அந்த புள்ளி இருக்கும். அதே மாதிரி -2Q இலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கும், 6 மீட்டர் தொலைவில் அந்த புள்ளி அமைஞ்சிருக்கும். சரிங்களா, இதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதோட ஒரு புள்ளி மின்துகள் உருவாக்கக்கூடிய மின் அழுத்தத்திற்கான கோவை பார்த்தோம். இதுக்கு அடுத்த பதிவில் ஒரு மின் இருமுனை எந்த அளவுக்கு மின் அழுத்தத்தை உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா, இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.